வெயிட் லாஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஒரு டவுட் வந்து இருக்கும். ஈவன் என்கிட்டயே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, வெயிட் லாஸ் பண்றதுக்கு எக்ஸாக்டா நான் எந்த மாதிரி வந்து சாப்பிடுறது, அதுக்கு எதனா வந்து டயட் பிளான் இருந்ததுன்னா எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் இதே மாதிரி டவுட் வந்து இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்து அவங்களோட ஜாப் வந்து இழந்திருக்காங்க, ஈவன் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பீப்புளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரியலி லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணி சைமன்டேனியஸாக இன்கம் இன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வெயிட் லாஸ் பண்ணுற எல்லாருமே வந்து கம்பல்சரி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் என்ன தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலுமே சரி, ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சரி இல்லை அப்படின்னா உங்களால் வந்து வெயிட்டை வந்து லாஸ் பண்ணவே முடியாது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து பேசியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சரி, வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற இந்த மூணு விஷயங்களை வந்து கரெக்டாக அவங்க புரிஞ்சு ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களோட கோலை வந்து அவங்களால ரீச் பண்ண முடியும். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபுட் வந்து எப்பயுமே வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். சிம்பிளாக அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து புரியாது. நார்மலாக நம்ம ஒரு ஃபுட் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணியிருப்போம். அதாவது வெஜிடபிள்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம், அதை எடுப்போம், வாஷ் பண்ணுவோம், கட் பண்ணுவோம், அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிடுவோம். குக் பண்ணுறதுலேயே காலிஃப்ளவர் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லதானா, காலிஃப்ளவர் பக்கோடா வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லது கிடையாது. எதனால் அப்படின்னா பாயில் பண்ணணும், மேரினேட் பண்ணணும், அதே மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஸோ நிறைய வந்து இருக்கிறதுனாலையும் ஈவன் நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து அதில் ஆட் பண்ணுறதுனாலையும் கேலரிஸ் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் வந்து எப்பயுமே வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க பாடி பில்டர்ஸ், அத்லெட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃபுட்டை வந்து ப்ராப்பராக வந்து சாப்பிடுவாங்க. ஈவன் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து குக் பண்ணி அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஹெல்த்தியாக வந்து இருக்கும், ஈவன் கேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களோட கோலை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும், இல்லைனா வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ கம்பல்சரி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது உங்களோட டயட் வந்து சிம்பிளாக இருக்கணும். செகண்ட், உங்களோட டயட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். வெயிட் லாஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து இதுதான். என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையுமே வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. ஆனா உண்மையா அப்படின்னா நான் இப்ப சொல்ல போற விஷயங்களை கவனமா வந்து நீங்க கேளுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலிஃபிளவர் அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து சாப்பிடலாம், ஆனா காலிஃபிளவர் பக்கோடா வந்து எல்லாருமே சாப்பிட முடியுமா அப்படின்னா அப்பயுமே வந்து சாப்பிடலாம், ரிசல்ட்ஸ் வந்து வரவே வராது. எதனால சொல்றேன் அப்படின்னா சிம்பிளா நீங்க குக் பண்ணீங்க அப்படின்னா கேலரிஸ் வந்து கம்மி, இதுவே வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி ஃப்ரை எல்லாம் பண்ணி நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல அதிகமான கேலரிஸ் வந்து இருக்கும். ஃப்ரை பண்ணாலே நார்மலா வந்து அதிகமான கேலரிஸ் வந்து இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா அதிகமான ஃபேட் வந்து அதுல இருக்கு. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இந்த டவுட் கூட இருக்கும், ஏன் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃப்ரைட் ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஃப்ரைட் ஃபுட் நார்மலாக வந்து கேலரிஸ் வந்து அதிகம், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே சரி நார்மலாக நம்ம குக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகமாக வந்து அதாவது ஹை ஹீட்டில் வந்து நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாகிடும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க இல்லைனா வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறீங்க, எது நீங்கள் பண்ணினாலுமே சரி அது ஜஸ்ட் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களோட பாடிக்கு வந்து தெரியவே தெரியாது. அதனால் பாடிக்கு வந்து நீங்கள் என்ன கொடுத்தீங்கனாலுமே சரி, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரியாக்ட் ஆகுமே தவிர நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரிலாம் வந்து ரியாக்ட் ஆகாது. நியூட்ரியன்ஸ் அப்படின்னும் போது எல்லாருக்குமே தான் வந்து தேவை. ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் வந்து எப்பயுமே வந்து சிம்பிளாக இருக்கும், ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கணும். மேக்ரோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களோட கோலை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு. தேர்ட், உங்களோட டயட் வந்து எப்பயுமே வந்து மாட்ரேட்டாக இருக்கணும். நம்ம என்ன சாப்பிட்டாலுமே சரி எல்லாமே வந்து கேலரி தான் அப்படின்னும் போது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து எவ்வளோ கேலரிஸ் வந்து இருக்குது, அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு பர்சன் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்களை வந்து சாப்பிட்ருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பீஸா, பர்கர், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாப்பிட்ருப்பாங்க. அது எல்லாமே வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணாலுமே சரி அதுலேயுமே வந்து கேலரிஸ் தான் வந்து இருக்குது. ஈவன் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து அவங்க சாப்பிட்டாலுமே சரி அதுலயுமே கேலரிஸ் தான் இருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெல்த்தியா வந்து சாப்பிடணும், அப்படி ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம்ல ஒண்ணுமே ஆகாதுல அப்படின்னு சொல்லி நினைச்சுப்பாங்க. ஆனால் அது வந்து உண்மையாகவே உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் என்ன தான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்கனாலுமே சரி உங்கள் உடம்புக்கு தேவையான கேலரிஸை விட நீங்கள் எக்ஸசைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஃபேட்டாக தான் வந்து கன்வெர்ட் ஆகிடும்.
ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் கூட சரி, நீங்கள் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா எப்பயுமே வந்து மாடரேட்டாக வச்சுக்கணும். அதாவது அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட கோலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயங்கள் எல்லாமே வந்து பேசிக்கானது தான். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட கோலை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அகைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் இது ரிலேட்டடாக வந்து குவஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்க. என்னோட மிஷன் என்னன்னா 2030 ஒன் லேக் ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.